1946 ஆம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பிலே உருவான வித்யாபதி ஸ்ரீமுருகன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் திரைக்கு வந்தன. அதுவரையிலே ஒரே நிறுவனம் தயாரித்த இரண்டு திரைப்படங்கள் ஒரே நாளில் திரைக்கு வந்ததே இல்லை. ஆகவே இந்தியா முழுவதிலும் அப்படிப்பட்ட சாதனையை செய்த நிறுவனம் என்ற பெருமை ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு கிடைத்தது. ஆனால் அப்படி அந்த படத்தை வெளியிட்டதிலே அவர்களுக்கு கிடைத்தது அந்த பெருமை மட்டும்தான் என்பதுதான் மிகப்பெரிய சோகம். ஒரே நாளில் வெளியான அந்த இரண்டு திரைப்படங்களும் ஒரே மாதிரியாக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தன. அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்திலே தொடர்ந்து கதாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஏஎஸ்ஏ சாமி. அவருக்கு ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபர்களான மோதியனும் சோமுவும் விரும்பினார்கள். அது விஷயமாக ஏஎஸ்ஏ சாமி அழைத்து பேசி அவர்கள், உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய தோல்வின்றதுனால பெரிய பெரிய நடிகர்களை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எங்களால் படத்தை எடுக்க முடியாது. அதனால் நம்ம கம்பெனியில் மாச சம்பளத்து நடிச்சிட்டு இருக்க நடிகர்களே நடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு கதை எழுதி கொண்டு வாங்க, அதை நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் என்று ஏஎஸ்ஏ சாமியிடம் கூறினார்கள். அவர்கள் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு ராஜகுமாரி என்ற ஒரு அற்புதமான கதையை எழுதி முடித்தார் ஏஎஸ்ஏ சாமி. அந்த கதையை மொஹிதீன் சோமு அவர்கள் இருவரிடமும் சொன்னபோது அவர்கள் ரெண்டு பேருக்குமே அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த கதையை இவர்கள் முன்னால் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நடிகர்களை வச்சு எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி பெறாது என்று அவர்கள் எண்ணினார்கள். அதனால் சுவாமியிடம் கூப்பிட்டு இந்த படத்தில் கதாநாயகனாக பியு சின்னப்பாவையும் கதாநாயகியாக டி ஆர் ராஜகுமாரையும் ஒப்பந்தம் செய்திடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. ஒரு புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கதாநாயகனாக அஜித்தையும் கதாநாயகியாக நயன்தாராவையும் தரோன்னு சொன்னால் அந்த இயக்குனர் வேணான்னு சொல்வாரா? ஆனால் ஏஎஸ்ஏ சாமி அந்த காரியத்தை செய்தார். தயவுசெய்து நான் சொல்கிறது கேட்டுங்க, எனக்கு பியூ சின்னப்பாவும் வேணாம், டிஆர் ராஜகுமாரையும் வேணாம். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கல்ல, அந்த படத்தில் பரமசிவனாக நடனமாடிய ராமச்சந்திரனையும் பார்வதியாக நடித்த மாலதியையும் மட்டும் எனக்கு கொடுங்க, அவளை வைத்து நான் இந்த படத்தை எடுக்கிறேன் என்றார் ஏஎஸ்ஏ சாமி. என்னையா பைத்திகாரத்தனமாக பேசுகிற, இன்றைக்கி இருக்கிறதுல பியூ சின்னப்பா பெரிய மார்க்கெட் உள்ள நடிகர், அதே மாதிரி டிஆர் ராஜகுமாரி மிகப்பெரிய கதாநாயகி, அவங்க ரெண்டு பேரும் வச்செடுத்தால் நிச்சயமாக அவனுடைய படம் வெற்றி பெறும், உனக்கும் இந்த சினிமா உலகில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும், அவ்வளோ பெரிய கதாநாயகனையும் கதாநாயகியும் நாங்களே தரேன்றோம், நீயே வேணான்னு சொல்கிற என்று ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு மோதியின் அவரிடம் கேட்டபோது, தயவுசெய்து எனக்கு அவங்களாம் யார் வேணாம், என்னுடைய கதையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கேட்குற நடிகர்களை மட்டும் கொடுங்கள் என்றார் ஏஎஸ்ஏ சாமி. தன்னுடைய கதையின் மீதும் அந்த நட்சத்திரங்கள் மீதும் ஏஎஸ்ஏ சாமி மிகுந்த நம்பிக்கை வச்சுருந்ததுனால அவருடைய நம்பிக்கையில் குறுக்கிட விரும்பாத மோதியனும் சோமுவும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி படனுங்க என்று அவருக்கு பச்சை கொடி காட்டினார். ராஜகுமாரி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. அவர் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். அதனால் ராஜகுமாரி திரைப்படத்தில் அவர் கதாநாயகன் நடிக்கின்ற விஷயத்தை முதன் முதலாக எம்ஜிஆரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் எம்ஜிஆரை சந்தித்து அந்த விஷயத்தை சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் அந்த விஷயத்தை கேட்டவுடனே ஆனந்தத்தில் துள்ளி கூத்தாடலை. ஏன்னா ஏற்கனவே சாயா திரைப்படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்து அதிலிருந்து நீக்கப்பட்ட காயத்தினால் மிகுந்த பாதிப்புக்காளாக இருந்தார். நீங்கள் கதாநாயகனாக நடிக்க போகிறீங்கன்னு தான் சொன்ன விஷயம் எம்ஜிஆர் முகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. என்னொன்னே ஏஎஸ்ஏ சாமி உங்களுக்கும் நண்பர் தானே, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு உண்மையை தெரிஞ்சுங்களேன் என்று எம்ஜிஆரிடம் கூறினார் எஸ் எம் சுப்பையா நாயுடு. அதைத் தொடர்ந்து ஏஎஸ்ஏ சாமியை சந்தித்து எம்ஜிஆர் கேட்டபோது ராஜகுமாரி திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அவர்தான் என்பது உறுதியானது. அதுதான் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த முதல் திரைப்படம் என்பதால் அவருக்கு சம்பளமாக 2500 ரூபாய் தருவதாக ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் ஒப்பந்தம் விட்டனர். அவருடன் அந்த படத்தில் நடித்த டிஎஸ் பாலையாவுக்கு எம்ஜிஆருடைய சம்பளத்தைப் போல 4 மடங்கு சம்பளம். பின்னாளில் எம்ஜிஆருடன் மிகவும் நெருக்கமாக இருந்த பலர் ராஜகுமாரி திரைப்படத்திலே அவருடன் இணைந்து பணியாற்றினார். எம்ஜிஆரை விட்டு 16 திரைப்படங்களை இயக்கிய எம்ஏ திருமுகம் அந்த படத்திலே உதவி படத்தொகுப்பாளராக பணியாற்றினார். எம்ஜிஆரை விட்டு மிக அதிகமான படங்களை தயாரித்த நிறுவனமான தேவர் ஃபிலிம்ஸ் அதிபரான எம்ஏ சின்னப்பா தேவர் அந்த படத்திலே தான் முதன் முதலாக எம்ஜிஆரோடு இணைந்து நடித்தார். ஏறக்குறைய எம்ஜிஆரது எல்லா திரைப்படங்களிலும் வில்லனாக நடித்த எம்என் நம்பியார் அவருடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படமும் ராஜகுமாரி தான். கலை உலகில் மட்டுமின்றி அரசியலிலும் எம்ஜிஆரோடு இணைந்து பல ஆண்டுகள் பயணம் செய்த கலைஞர் மு கருணாநிதி எம்ஜிஆரோடு இணைந்து பணியாற்றிய முதல் படமாகவும் ராஜகுமாரி அமைந்தது. ராஜகுமாரி திரைப்படத்திலே பணியாற்றும் போதுதான் கலைஞர் மு கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த நட்பு மிகவும் நெருக்கமானது. அதே போன்று மிகுந்த நட்போடு சின்னப்பதேவரிடம் பழகி கொண்டிருந்த எம்ஜிஆர் தனது உடன்பிறவா சகோதரனாக சின்னப்பதேவரை கருது தொடங்கியதும் அந்த படத்திற்கு பிறகுதான். சாலிவாகனம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போதுதான் சின்னப்பதேவரை நான் முதல் முதலாக பார்த்தேன். அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே தோன்றிய நட்பு எங்களது துயரங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்ற அளவுக்கு வளர்ந்தது.
அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய நட்பு முதிர்ந்து நாங்கள் சொந்த சகோதரர்களாகவே ஆகிவிட்டோம். எங்களுக்கிடையே இருந்த கட்சி வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகள், ஜாதி மத வேறுபாடுகள், எங்கள் தொழிலாகிய எதுவுமே எங்களை பிரிக்கவில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர். சதிலீலாவதி படத்தில் எம்ஜிஆருக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு தந்தையாக வேண்டும் என்று எம் கே ராதா அவர்கள் போராடியதைப் போல, ராஜகுமாரி படத்திலே தனது நண்பரான சின்னப்ப தேவருக்கு ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தர போராடினார் எம்ஜிஆர். ராஜகுமாரி கதையிலே ராணிக்கு ஒரு மெய்க்காப்பாளன் இருந்தான். அந்த மெய்க்காப்பாளனோடு போரிட்டு கதாநாயகன் மெல்கின்ற காட்சியை நடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பயில்வானை ஏற்பாடு செய்திருந்தார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபரான சோம். உங்கள் கம்பெனிலே இந்த வேஷத்தை நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நடிகர் இருக்கும்போது எதற்காக வெளியிலிருந்து பயில்வானை வரவழைக்கிறீர்கள் என்று கேட்ட எம்ஜிஆர் தனது நண்பரான சின்னப்ப தேவரை அந்த வேஷத்துக்கு பரிந்துரை செய்தார். இவனா, இவன் நம்ம கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா நடிகன் என்று சோமு சற்று ஏளனமாக சொன்னபோது, மன்னிச்சுக்குங்க, சின்னப்பதேவருடைய திறமையை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப நல்லா சண்டை போடுவார், அவருடைய முழு ஆற்றலை பற்றி எனக்கு தெரியும் என்று அவருக்காக பரிந்துரைத்தார் எம்ஜிஆர். உடனே சோமு, இந்த படத்தில் நீங்கள் கதாநாயகன் நடிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பயில்வானோட சண்டை போட்டு ஜெயிச்சா தானே உங்களுக்கு பெருமை, அதனால் தான் இந்த காட்சியில் நடிக்க கமாலுதன் என்ற மிகப்பெரிய நடிகரை ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்று சோமு சொன்னபோது, என்னை மன்னிச்சுங்க, சின்னப்ப தேவர் அந்த காட்சியில் நடிக்கவில்லை என்றால் அந்த சண்டை காட்சியை வேண்டாம் என்று வாதாடி போரிட்டு சின்னப்ப தேவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வாங்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். சாயா என்ற படம் தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பாதி முடிவடைந்த நிலையிலே அவரை மாற்றிவிட்டு அப்போது மிகவும் பிரபலமான நடிகராக இருந்த பியு சின்னப்பாவை போட்டு அந்த படத்தை எடுக்க அந்த தயாரிப்பாளர்கள் முடிவெடுத்தனர். சாயா திரைப்படத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காரணமாக ராஜகுமாரி திரைப்படத்திலே கடைசி வரை தன்னை கதாநாயகனாக நடிக்க விடுவார்களா என்ற அச்சம் எம்ஜிஆர் மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அந்த அச்சத்தை அதிகப்படுத்துவது போல பல சம்பவங்கள் அவ்வப்போது அங்கே நடைபெற்றன. அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் வந்தபோது ராஜகுமாரி திரைப்படம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தது. படம் பாதி வளர்ந்த நிலையிலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களான மொஹதீன், சோமு ஆகிய இருவருக்கும் அந்த படத்தை திரையிட்டு காட்டினார் ஏஎஸ்சிசாமி. அவரை பொறுத்தவரைக்கும் அந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக அவர் அப்போது கருதினார். அதனால் படத்தை பார்த்துட்டு படமோராளி இருவரும் தன்னை பாராட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஏஎஸ்சிசாமி அந்த தியேட்டருக்கு வெளியே காத்து கொண்டிருந்த போது படத்தை பார்த்துவிட்டு தலையை குனிந்தபடி அந்த தயாரிப்பாளர் இருவரும் வெளியே வந்தனர். அவர் ரெண்டு பேருக்குமே படம் சுத்தமாக பிடிக்கல. ஏற்கனவே நாம் எடுத்த ரெண்டு படம் தோல்வி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு தோல்வி படத்தை நாம் கொடுக்கணுமான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சுங்க என்று தனது பங்குதாரரான சோமுடன் சொன்னார் மோதி. அவர் சொன்னதை கேட்டவுடனே சோமு மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளானார். இன்னொரு தோல்வி படத்தை தனது நிறுவனம் தாங்காது என்பது சோமுவுக்கும் நன்றாக தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் ராஜகுமாரி படத்தை அப்படியே நிறுத்திட்டா, அந்த படத்தில் முதன் முதலாக கதாநாயகன் நடித்திருக்கிற எம்ஜிஆர், அந்த படத்தை முதன் முதலாக டைரக்ட் பண்ணியிருக்க ஏஎஸ்ஐசாமி ஆகிய இருவருடைய எதிர்காலமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடுமே என்று யோசித்தவர் வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாதிக்கு மேலே எடுத்துட்டோம், இன்னும் எடுக்க வேண்டியது 4000 அடி தான். அதனால் இன்னொரு 4000 அடியும் ஏஎஸ்ஐசாமி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்ப்போம், படம் நல்லா இருந்தால் வெளியிடுவோம், படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டுடியோக்குள்ளேயே அந்த படத்தை புதைச்சிடலாம் என்று தனது பங்குதாரரிடம் கூறினார் சோமு. எம்ஜிஆர், ஏஎஸ்ஐசாமி ஆகிய இருவருடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு மொஹதீன் அவர்களும் சோமுவின் முடிவை ஏற்றுக்கொள்ள ராஜகுமாரி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்தது. அத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படம்தான் தமிழ் திரைப்பட கதாநாயகர்களின் பட்டியலிலே எம்ஜிஆருக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை பெற்றுத்தந்தது.